ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டூ ஸ்லைம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்துட்டு கில்ட்டர் ஸ்லைம், ஒன்று வந்துட்டு எல்லோ கலரில் கில்ட்டர், இன்னொன்று வந்துட்டு பிங்க் கலர் கில்ட்டர் ஸ்லைம்ஸு. இது வந்துட்டு ரெண்டுமே வந்து மட் ஸ்லைம் தான். ஒன்று வந்து பிங்க் வந்துட்டு 75, இந்த ஸ்மால் பாக்ஸில் உள்ளது வந்து 35. இதே மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டு வச்சுருக்கோம். முன்னாடி போட்ட ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து 4 ஸ்லைம் வாங்கியிருந்தோம், அது வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஸ்லைம் தொடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா ஜில்லாக இருக்குது, நல்லா ஒரு மாதிரி கூலிங்காக சாஃப்டாக இருக்குது, நல்லா எக்ஸ்பேண்டபிளாக இருக்க முடியுது. இதோட பபுள்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது இந்த ஸ்லைமு. ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பவுலை சுற்றி வச்சுருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் அதை வச்சு விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்லைம்லேயே பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து இந்த கிஃப்ட் பேப்பர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்துட்டு போட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா கேட்கலை. ஸோ ஆனால் விளையாட வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பிடிச்சி இழுக்கும்போது லைட்டாக பிஞ்சிடுற மாதிரி ஆகிடுது. இது வந்து கொஞ்சம் மட் ஸ்லைம் தான், மட்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி இந்த பவுலுக்குள்ளே வச்சு இது பண்ணுற போது, அந்த பவுலுக்குள்ளேருந்து ஒரு பவுலுக்குள்ளே வச்சு இது பண்ணும்போது நல்லா சவுண்டாக வருது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லைம் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் பிங்க் கலர், இந்த பிங்க் கலர் ஸ்லைம் எடுக்கலாமா? இது வந்துட்டு இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாட்டிலுக்கு பின்னாடி வந்து அமைக்க அப்படியே ஸ்லைம் வந்து கொட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல. இந்த ஸ்லைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேஸ்லின்னு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லோஷன் போட்டு நம்ம ஸ்லைம் பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸான இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்லைம். அந்த ஸ்லைம்லாம் எனக்கு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் நல்லா வந்துச்சு. முன்னாடி உள்ள மாதிரி இல்லை இந்த ஸ்லைம் வந்துட்டு. நல்லா பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்து நல்லா எக்ஸ்பேண்டபிளாக ரொம்ப அப்படியே. நான் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன்னா அது வந்து நல்லா வந்துட்டு குட்டிலேருந்து அப்படியே கொஞ்சமாக வச்சுட்டு போனேன். அது வந்து நல்லா அந்த பவுல் சுற்றி வந்துட்டு இதை வச்சு நம்ம விளையாடும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் லேசாக ஒட்டுச்சு, லேசாக அந்த ஒட்டுறத்தன்மையோடு இருந்துச்சு. அந்த ஃபெவிஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது இருக்கும்ல, அந்த மாதிரி லேசாக வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து அந்த ஒட்டிகிட்டே இருந்துச்சு, விளையாடவே முடியல. அது ஒரு மாதிரி ஃபெவிஸ்டிக் மாதிரி அங்கே பாருங்களேன், அந்த கிஃப்ட் பேப்பர்லாம் ஒட்டுது, அந்த ஸ்லைமும் அப்படியே சேர்த்து கையில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து நல்ல பபிள்ஸ்லாம் வந்துச்சு, ஆனால் எனக்கு அந்த கையில் ஒட்டுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய் பாய். ஸ்லைம் பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க.